வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா ஜெனரலைஸ்டு ஐகன் வெக்டார்ஸ்ல 3x3 மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் கேட்கறாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். சேம் ப்ரொசீஜர், அதே மெத்தட் தான். இந்த மெத்தட் பார்க்கணுங்கிறவங்க ப்ரீவியஸா அப்லோட் பண்ண வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். அது ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த ப்ராப்ளம். மேக்ஸிமம் இதை கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்துக்கும். ஃபைன் த ஜென்ரலைஸ்ட் ஐகன் வெக்டர் ஆஃப் ரேங்க் 2 கரஸ்பாண்டிங் டு ஐகன் வேல்யூ லேம்டா ஈக்குவல் டு 4 ஃபார் ஏ ஈக்குவல் டு 4x4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ரேங்கோட வேல்யூ 2, லேம்டாவோட வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன், ஏ ஈக்குவல் டு கிவன் மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸ்டெப் 1ல இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? இந்த ப்ராப்ளம் ஐகன் வேல்யூ லேம்டா ஈக்குவல் டு 4, ரேங்க் எம் ஈக்குவல் டு 2 டேட்டாஸை எடுத்து வைக்கும். ரேங்க் எம் ஈக்குவல் டு 2 கொடுத்ததுனால நம்ம X2 பார்த்தா போதும். ஸோ X2 ஈக்குவல் டு X1, X2, X3, X4. 4x4 மேட்ரிக்ஸுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும். பி த ஜென்ரலைஸ்ட் ஐகன் வெக்டர் ஆஃப் ரேங்க் 2. ரேங்க் 2னா நம்ம X2 டிஃபைன் பண்ணணும். 4x4 மேட்ரிக்ஸ் ரெலவெண்ட்டாக தான் நம்ம டேட்டாஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சச் தட் A லேம்டா பவர் 2 இன்ட்டு X2 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். இங்கே லேம்டாங்கிறது நமக்கு 4ஆக இருக்குது. அப்போ A-4i2 X2 ஈக்குவல் டு 0. இது எம் வேல்யூக்கு, நமக்கு ஜென்ரல் டேர்ம் M-1க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கும். ஸோ M-1னா 2-1. அப்போ A-4i2-1 இன்ட்டு X2க்கு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இதுதான் நமக்கு ஜென்ரலைஸ்ட் ஐகன் வெக்டார்ஸோட கண்டிஷன். எடுத்து எழுதிக்கலாம். இப்போ தனித்தனியாக செக் பண்ணால் இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஸ்டெப் 2ல ஃபஸ்ட்டு A-λ பார்க்கலாம். ஸோ A-λனா 4001510-1130003 -4 இன்ட்டு 4x4க்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். 100010001 எடுத்து எழுதிக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 0001110-1-1-1-0 இந்த அடரில் வருது, விச் இஸ் நாட் ஈக்குவலன் டு 0. இது ஃபஸ்ட்டு பார்ட். அடுத்து A-4i2க்கும் அடுத்து கண்டினியூவாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ நமக்கு ஆன்சரில் 1 தான் வருது. இப்போ ஆக்சுவலி என்னென்னா நமக்கு இந்த பொசிஷன் 0வாக வரணும். 0வாக வந்தால் தான் இந்த டெஃபினிஷன் கரெக்டாக நமக்கு முடியும். அப்போ X4ஓட வேல்யூ நமக்கு 0வாக வரணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் A-4i2 X2 ஈக்குவலன் டு எழுதிக்கோங்க. X2ஓட வேல்யூவாக X1, X2, X3, X4 எழுதிக்கோங்க. ஸோ இதை மாற்றணும்னா 0000X4 வருது. ஸோ X4ஓட வேல்யூ இந்த ப்ராப்ளத்தில் கண்டிப்பாக 0வாக மாறணும். மாறுச்சுன்னா தான் நமக்கு பவர் 2க்கு ஆன்சர் 0வாக மாறும். தட் இஸ் A-4i2 X2 ஈக்குவலன் டு 0 இஃப் X4 ஈக்குவலன் டு 0. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ பவர் ரேங்க் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷன் நமக்கு 0வாக வரணும். ரேங்க்குக்கு லீஸ்ட் வேல்யூ 2-1னோட வேல்யூ 0வாக இருக்கக்கூடாது. இதுதான் ஜென்ரலைஸ்ட் ஐகன் வேல்யூவோட டெஃபினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம முடிச்சாச்சு. செகண்ட் கேஸ் பாருங்கள். A-λ ஆஃப் X2 ஈக்குவல் டு 0000 X1 X2 X3 X4 பேஸ் தான் எழுதிக்கும். ஸோ இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணால் ஃபஸ்ட் ஆர்டர் 0, செகண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா X1 ப்ளஸ் X2 ப்ளஸ் X3, தேர்ட் ஆர்டர் -X1 -X2 -X3, ஃபோர்த் ஆர்டர் பார்த்தீங்கன்னா -X4 நாட் ஈக்குவலண்ட்டு 0. இப்போ தனித்தனியாக ஈக்குவலண்ட்டு 0னு மாற்றினீங்கன்னா X1 ப்ளஸ் X2 X3 நாட் ஈக்குவலண்ட்டு 0, செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா -X1 -X2 -X3 நாட் ஈக்குவலண்ட் 0. தேர்ட் கேஸாக நம்ம எழுத முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. X4ஓட வேல்யூ 0வாக இருந்தால் தான் அந்த கேஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ X4ஓட வேல்யூ கம்பல்சரி 0. அப்போ இந்த ரிசல்ட்டு தான் நமக்கு 0வாக வரக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் யோசித்து எழுதுனா அந்த ப்ராப்ளம் ஈஸியாக முடிஞ்சிடும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்லாம் கிடையாது. நமக்கு இந்த பவரில் ஆன்சர் 0வாகக்கூடாது, அந்த பவரில் கண்டிப்பாக 0வாகணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ X2 X3 உங்களுக்கு 0வாச்சுன்னா X1 ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். X2 எக்ஸிஸ்ட் ஆனால் இந்த கண்டிஷனில் X1 X3 0வாகிக்கலாம். X3 எக்ஸிஸ்ட் ஆனால் X1 அண்ட் X2 0வாக மாறிக்கலாம். ஏதாவது ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் X3 ஈக்குவலன் டு 1. X3 ஈக்குவலன் டு 1னு எடுத்தீங்கன்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் X2 அண்ட் X1ஓட வேல்யூ 0வாக மாறிடும். தேர்ஃபோர் ஐகன் வெக்டர் X2 இஸ் X1 வேல்யூ 0, X2 வேல்யூ 0, X3 இப்போ நம்ம சூஸ் பண்ண வேல்யூ 1. ஆல்ரெடி நமக்கு தெரியும் X4ஓட வேல்யூ கேஸ் 2ல 0. அதை நோட் பண்ணிக்கும். திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஜென்ரலைஸ்ட் ஐகன் வெக்டர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் கேஸ் 2 அண்ட் கேஸ் 3ல எப்படி மாற்றுறதுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக முடிஞ்சிடும். தேங்க்யூ.